வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மை கிச்சன். இன்னைக்கு நாம டெம்பிள் பிளாக் தான் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு என்ன கோயில் பார்க்க போறோம் அப்படின்னா சாய்பாபா கோயில் தான் பார்க்க போறோம். நம்ம உகாண்டால கம்பாலாலேருந்து என்டெபி ஏர்போர்ட் ரோடு போற வழியில நம்ம திருப்பதி கோயில் போறதுக்கு முன்னாடியே இந்த சாய்பாபா கோயில் இருக்கு. கோயில் தான் நம்ம இன்னைக்கு சுத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெண்மை கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூவாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்பாலாலேருந்து நம்ம எண்டபே போகிற வழியில் தான் வந்து சாய்பாபா கோயில் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ட்ரன்ஸ் தான் பார்க்குறோம். உகாண்டா பொறுத்த வரைக்கும் எல்லா கோயிலுமே பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். இங்கே கோயிலில் மாயில தோரணம், வாழை மரம்லாம் கட்டியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த கோயிலுக்கு மேலே வந்து தோட்டம் இருக்கு, அங்கே தான் இருக்கு. நாம இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து சாய்பாபா பக்கத்தில் தான் வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம். அங்கே அழகாக வந்து அலங்கரிச்சிருக்காங்க. கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாபாவோட ஃபோட்டோ இருக்கு பாருங்க. அவரோட பழைய ஃபோட்டோலாம் வந்து ஒரே இதில் வந்து வச்சுருக்காங்க. பாபாவோட வாழ்க்கையை வந்து படமாக வந்து வச்சுருக்காங்க பாருங்க. பாபா பக்கத்துல தான் இப்போ நம்ம பார்க்குறோம். வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து மேக்சிமம் சண்டே தான் வந்து நிறைய பேர் வருவாங்க. சாய்பாபாவோட ஹிஸ்ட்ரியை இதில் வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து எழுதியிருக்காங்க. இங்கே உகாண்டாலேயும் பார்த்தீங்கன்னா ஹிந்து கோயில்லாம் இருக்குது. அந்த கோயிலோட வீடியோஸ்லாம் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம் சாய்பாபா கோயிலோட பின்புறம் பாருங்கள். நல்லா க்ரீனரியாக அழகாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா மலை தான். நம்ம எண்டபி ரோடும் பார்த்தீங்கன்னா இந்த கீழே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி தான் எண்டபி ரோடு இருக்குது. இந்த ரோட்டில் போனோன்னா நம்ம ஏர்போர்ட் போகலாம். கம்பாலாலேருந்து ஏர்போர்ட் போகணுன்னா அந்த ரோட்டில் போகலாம். இதே இதில் ரைட் சைடு கட் பண்ணி போனீங்கன்னா நம்ம திருப்பதி கோயிலுக்கு போகலாம். இந்த ஸ்பேஸ் பார்த்து பின்னாடி வந்து கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்குது. சாய்பாபா கோயிலோட ஒரு பகுதி தான் நம்ம இப்போ பார்க்கறது. நம்ம போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து துளசி செடியெல்லாம் இருக்குது. ரெண்டு துளசியுமே இருக்குது. இந்த ரோஸ்லாம் வச்சு அழகாக இங்கே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சிலை இருக்குது. அங்கே வந்து ஹோமம்லாம் நடத்துவாங்க. இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. நம்ம பிள்ளையார் ஃபோட்டோஸ், அதே மாதிரி சிவனோட ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த இடத்துல இருக்குது. இது வந்து ஹோமம் பண்ணியிருக்காங்க நாங்கள் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நம்ம பிள்ளையார் சிலை பார்த்துருப்போம். அதுக்கு பக்கத்துலேயே இந்த இடம் இருக்குது. பாபாவோட ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். இது சாய்பாபாவோட அணையா அடுப்பு. அதில் நெருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மரமும் இருக்கு. சாய்பாபா கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா மலையாக தான் இருக்கும். அதே மாதிரி கோயிலும் கீழேந்து நம்ம மேலே ஹில்லுக்கு தான் வருவோம். இந்த இடமே வந்து நமக்கு ரொம்ப ஒரு அமைதியாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய மலைகள் தெரியும். பார்க்கவே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பச்சை பசேல்னு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காய்கறி தோட்டம்லாம் வச்சுருக்காங்க. இது மேலே வந்து நம்ம பார்க் பண்ணுற பிளேஸு. நம்ம இங்கேருந்து வந்து நம்ம பார்க் பண்ணிட்டு கோயிலுக்கு போகலாம். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம்லாம் இருக்குது பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால். சாய்பாபா கோயில் பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே மகாபிரசாதம் உண்டு. அதே மாதிரி எப்போதுமே நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே சாப்பாடு இருக்கும். நம்ம வேணுனாலும் நம்ம வந்து டொனேட்டும் பண்ணலாம். இந்த இடத்துல குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல்லாம் போட்டிருக்காங்க. கோயிலை ஒட்டியே கீழேயும் வந்து நமக்கு பார்க்கிங் இருக்குது. மேலே போனாலும் வந்து நமக்கு பார்க்கிங் இருக்குது. நம்ம எங்கே வேணாலும் வந்து நம்ம பார்க் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இங்கே வந்து எப்போதுமே மகாபிரசாதம் உண்டுன்னு. மண்டே டு சாட்டர்டே வந்து 12:30 to 2 PM. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே வந்து இங்கே உள்ள லோக்கல் ஃபுட் வந்து அவங்க வந்து சர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சண்டே பார்த்தீங்கன்னா மகாபிரசாதம் உண்டு 12:30 to 2 PM. இங்கே கோயிலே பார்த்தீங்கன்னா காய்கறி தோட்டம்லாம் உண்டு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் பிஞ்சாக இருந்தது, ஆனால் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. அவ்வளோ நெல்லிக்காய் இருந்தது, நிறைய காய் காய்ச்சிருக்கு. நம்ம ஊரில் கோயிலில் எல்லாம் வந்து வேப்ப மரம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் வேப்ப மரம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.